கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வல்லமையின் வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. ஆமென். இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக விதமான காரியங்களிலே அவங்க விழுந்து போகிறார்கள். ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் என்று சொல்லி. ஆமேன். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம பார்த்தோம். இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன், ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன். ஆக ஆண்டவரை நம்பினால் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு விட்டு இன்னைக்கு ஐஸ்வர்யம், பணம், ஆமேன், வேலை, உலக பிரகாரமான காரியத்தை தான் இன்னைக்கு அநேகர் நம்பி 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 ஏமாந்து விழுந்து போறாங்க. எனவே இதை பார்க்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ ஆண்டவரை நம்பினா போதுமானது, அவர் என் வாழ்க்கையில இருந்தா போதுமானது. ஆமென். அவர்கிட்ட ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் எல்லாமே இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். எனவே இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்த்தது போல தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். ஆமேன். எனக்கு என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆமேன். நான் சம்பாதித்த பணமாகட்டும் நகையாகட்டும் எவ்வளவு காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என் ஆண்டவர். நல்ல வேலையை கொடுத்தது, வருமானத்தை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, உறவுகளை கொடுத்தது, சமாதானத்தை கொடுத்தது என் ஆண்டவர். ஆனால் அநேக சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். ஆமேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க, உண்மைதான். ஆண்டவர் அதற்கு வேண்டிய பலனை, கிருபைகளை, ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. ஆமேன். ஆக ஆண்டவர் தான் சகல ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யத்தின் ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன். எனவே என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு நீங்க சொல்லுவதற்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமேன். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க விழுந்து போயிருவீங்க. எச்சரிக்கையா இருங்க. ஆமே. நீங்க விழுந்து போக கூடாது அப்படின்னு சொன்னா, இது கர்த்தர் தந்தா, இது கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், இது அவருடையது, நான் அவருடையவன், நான் அவருடையவள் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க விழுந்து போக மாட்டீங்க. ஆமேன். அப்படி விழுந்து போகுகிறவர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டாங்க. ஆமேன். ஆரம்பத்தில் நல்ல செழிப்பா இருப்பது போல இருக்கும், நல்ல வேலை, நல்ல வருமானம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கிடையாது, சபைக்கு முக்கியத்துவம் கிடையாது. இப்படி அநேக காரியத்தில் பார்த்தாலே ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு விழுந்து போயிடுவாங்க, திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க இடறி போயிடுவாங்க. காரணம், இது என்னுடையது, ஐஸ்வர்யம், பணம், நகை, சொத்து, இதெல்லாம் என்னுடையது, என்னுடையது, என்ன ஒன்றுமே கொண்டு போக முடியாது. இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். இன்னைக்கு ஆண்டவர் அவரை நம்ம நம்புவதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் இன்றைக்கு அவர் தருவாராக. விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இன்னும் நம்ம பார்க்கும்போது, நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நீங்க விழுந்து போகிற ஒரு நபரா இருக்கக்கூடாது, நீங்க நீதிமானா இருக்கணும். நீதிமான் அப்படியே சும்மா இருக்கவும் கூடாது, அவன் துளிரை போல தலைப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். உங்க வாழ்க்கையில துளிர் விட வேண்டும், நற்காரியங்கள் இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தலைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அவர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். எனவே இன்றைக்கு இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி விழுந்து போகாதபடிக்கு, தன் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அவரை நம்பி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, உம்மையே நாங்கள் நம்பி, நீர் இருந்தால் எங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆண்டவரே, இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடையதுன்னு சொல்லி நாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை. எங்களுடைய ஐஸ்வர்யம் நம்பி நாங்கள் விழுந்து போகக்கூடாது. எங்களுக்கு ஐஸ்வர்யம், எல்லா சொத்து சுகம் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எங்களோட பேசினதுக்காக நன்றி.
உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.